தாய் வீடு, ஜனவரி 2022. 90 வயதை கடந்த குழந்தை. கூடி பழகிய கால நினைவுகள். எழுதியவர் தானா சர்வேந்திரா. வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார். குழந்தை சண்முகலிங்கம் மாஸ்டருக்கு கடந்த 15/11/2021 அன்று 90 அகவை நிறைவு நாளையொட்டி அவருக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தேன். அன்போடு சுகம் விசாரித்தார். அதிக நேரம் பேசாவிடனும் அவருடனான உரையாடல் மகிழ்வை தந்தது. நான் எதிர்பார்த்ததை விட உற்சாகமாக உரையாடினார். சிறுவயதில் குடும்பத்தில் கடைசி பிள்ளையாகவும் உறவினர்களில் சிறியவராகவும் இருந்தமையாலும் ஒட்டிக்கொண்ட குழந்தை என்ற பெயர் தொடர்ந்து இன்று அவரை 90 வயது குழந்தையாக்கியிருக்கிறது. புலம்பெயர்வுக்கு முன்னர் இவருடன் கூடி பழகியிருந்தாலும் புலம்பெயர்ந்த பின்னர் அவருடனான தொடர்பு மிகவும் குறைந்து போய்விட்டது. இதற்கு முன்னர் அரசையாவின் மறைவின் போது 2016 பிப்ரவரி மாதம் அவருடன் உரையாடியிருக்கிறேன். சண்முகலிங்கம் மாஸ்டருடன் நான் நெருங்கி பழகிய காலம் 1985 1988. நான் நோர்வேக்கு புலம்பெயர்ந்த காலம் வரையாகத்தான் இருந்தது. நாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலாச்சார குழுவின் சார்பில் 1985 மண் சுமந்த மேனியர் நாடகத்தை அரங்கேற்றிய காலத்திலிருந்துதான் சண்முகலிங்கம் மாஸ்டருடனான எனது தொடர்பும் உறவும் வலுப்பெற்றன. ஏராளமான நாட்கள் அவரின் வீட்டில் மண் சுமந்த மேனியர் நாடகத்துக்கான எழுத்துரு குறித்தும் ஈழத்து தமிழரங்கம் குறித்தும் நாட்டு நிலைமைகள் குறித்தும் நாம் உரையாடியிருக்கின்றோம். இச்சந்திப்புகளில் சிதம்பரநாதன் மாஸ்டர், அரசையா, உருத்தி அன்னர் போன்றோர் அநேகமாக கலந்து கொள்வர். மௌனகுரு மாஸ்டர், பிரான்சிஸ் ஜெனம் அன்னர் போன்றோரும் சில நாட்களில் கலந்து கொள்வர். சண்முகலிங்க மாஸ்டரின் வீட்டு விராந்தையில் நடைபெறும் இச்சந்திப்புகள் சில சமயங்களில் ஒரு திருவிழா போல ஆரவாரமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் இருக்கும். அரசையாவின் வெடிச்சிரிப்பும் உருத்தி அன்னரது சமயோசித நகைச்சுவையும் சண்முகலிங்கம் மாஸ்டரின் பொருத்தமான பதிப்புரிப்புமாக சந்திப்புகள் களைகட்டும். ஜெனம் அன்னரும் இணைந்துவிடும் நாட்கள் மேலும் சிறப்பாக அமையும். இச்சந்திப்புகளில் இருந்து ஈழத்தமிழரங்கம் குறித்த பல்வேறு பயனுள்ள விடயங்களை நான் அறிந்திருக்கிறேன். சண்முகலிங்கம் மாஸ்டர் அரங்க செயற்பாட்டுக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட காலம், கலையரசு சொர்ணலிங்கம் அவர்களுடன் அவருக்கு ஏற்பட்ட தொடர்பு, கலையரசுவின் இயக்கத்தில் தேரோட்டி மகனில் அவர் அர்ஜுனனாக நடித்த பின்னர் நாடக அரங்க டிப்ளோமா கல்வியில் தன்னை இணைத்து கொண்டமை, நாடக அரங்க கல்லூரியினை யாழ்ப்பாணத்தில் உருவாக்கியமை, நாடக அரங்க கல்லூரியின் நாடகரங்க பயிற்சிகளும் தாசிசியஸ் மாஸ்டர் அதற்கு வழங்கிய பங்களிப்பும், நாடக அரங்க கல்லூரியால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு அரங்க நிகழ்வுகள் குறித்த அனுபவ பகிர்வுகள், சண்முகலிங்கம் மாஸ்டர் தனது எழுத்துருக்களை எழுதும் முறை, குழந்தைகளுக்கான இவரது நாடகங்கள் குறித்த அனுபவங்கள், சண்முகலிங்கம் மாஸ்டரின் எழுத்துருக்களை நெறியாழ்கை செய்யும் போது தனக்கு கிடைத்த அனுபவங்கள் குறித்து சிதம்பரநாதன் மாஸ்டர் வெளிப்படுத்திய கருத்துக்கள், மண் சுமந்த மேனியர் எழுத்துருவாக வளர்ந்த கதை போன்று பல்வேறு ஈழத்து அரங்கம் குறித்த விடயங்களை ஈழத்தமிழ் அரங்கு உருவாக்க முயற்சிகளில் ஈடுபட்ட பிதாமகர்களின் நேரடி ஊடாட்டத்தின் மூலம் அறிய கிடைத்தமையை இன்று திருப்பி பார்க்கும் போது அரியதொரு வாய்ப்பாகவே தெரிகிறது. நாடக அரங்க கல்லூரி முனைப்புடன் செயல்பட்ட காலத்தில் பாலேந்திரா தலைமையிலான அவைக்காற்றுக்கலை கழகமும் தமிழரங்கம் சார்ந்து காத்திரமான முயற்சியை மேற்கொண்டு வந்தது. நாடக அரங்க கல்லூரியினதும் அவைக்காற்று கலைக்கழகத்தினதும் ஆற்றுகைகள் காத்திரமான ஈழத்தமிழ் அரங்க வளர்ச்சி குறித்த ஆர்வலர்களுக்கு உற்சாகம் தருபவையாக அமைந்தன. அவைக்காற்று கலைக்கழகம் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் பலவற்றையும் அரங்கேற்றி வந்த காலம் அது. இது குறித்த வாத பிரதிவாதங்களும் அன்றைய காலகட்டத்து கலை ஆர்வலர்களிடையே இடம்பெற்றன. இவ்விவாதத்தில் தனது நிலைப்பாட்டை ஒரு நாள் உரையாடலில் சண்முகலிங்கம் மாஸ்டர் தெரிவித்தார். அது பின்வரும் சாராம்சத்தை கொண்டிருந்தது.
கோதுமை மா வேண்டாம் என்பதல்ல எனது கருத்து. இம்மாவில் பான் செய்வதை தவிர்த்து பிட்டு அவிப்போம். இது சண்முகலிங்க மாஸ்டரது கலை பார்வையை சுட்டி காட்டுவதாக அமைகிறது. சண்முகலிங்க மாஸ்டரின் எழுத்துருக்களில் நான் நாளை மறுதினம் மண் சுமந்த மேனியர், மண் சுமந்த மேனியர் 2, தியாக திருமணம், எந்தையும் தாயும் ஆகியவற்றில் நடித்திருக்கிறேன். முதல் 3 நாடகங்களையும் சிதம்பரநாதன் மாஸ்டர் நெறியாழ்கை செய்திருந்தார். நாளை மறுதினம் யாழ்ப்பாண பெரியோவான் கல்லூரியில் நான் மாணவராக இருக்கும் போது நடித்தது. மண் சுமந்த மேனியர் 1985 மண் சுமந்த மேனியர் 2 1986 யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவராக இருக்கும் போது நடித்தது. தியாக திருமணம் ஜனம் அன்னரால் நெறியாழ்கை செய்யப்பட்டு 1986 மேடையேற்றப்பட்டது. எந்தையும் தாயும் நோர்வேயில் 1992 மேடையேற்றப்பட்ட போது நானே அதனை நெறியாழ்கை செய்திருந்தேன். சண்முகலிங்கம் மாஸ்டரின் எழுத்துருப்பல் சமூகத்தில் நிலவும் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் முரண்பாடுகளையும் அடிநாதமாக கொண்டு பல்வேறு அவசியமான கேள்விகளை சமூகத்தை நோக்கி எழுப்புபவையாக அமைந்தன. பாத்திரங்களை அவர் வடிவமைக்கும் விதம் மக்களோடும் மண்ணோடும் பின்னி பிணைந்ததாக அமைந்திருக்கும். பாத்திரங்களுக்கிடையிலான உரையாடல் கூர்மை நிறைந்ததாக அமைந்திருப்பதுடன் தேவையான இடங்களில் இள்ளலும் நகைச்சுவை உணர்வும் மிக்கதாக அமைந்திருக்கும். சண்முகலிங்க மாஸ்டரிடம் இயல்பாக அமைந்திருந்த நகைச்சுவை உணர்வு இவரது எழுத்துருக்களுக்கு பலம் சேர்ப்பவையாக அமைந்திருந்தன. அவரது எழுத்துருக்களின் தலைப்புகள் பொதுவாக கவித்துவமானதாகவும் தாக்கமான செய்தியினை வெளிப்படுத்துபவையாகவும் அமைவன. இவரது எழுத்துருக்கள் கலை தேடல் உள்ள நெறியாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் போதிய வழிகளை வழங்குபவையாக அமைந்திருக்கும். சண்முகலிங்க மாஸ்டர் ஒரு நடிகராக, எழுத்துருவாளராக, நெறியாளராக, அரங்க அமைப்பாளராக, அரங்க விரிவுரையாளராக, அரங்க நூல் மொழிபெயர்ப்பாளராக, அரங்க வளவாளராக, இப்படியாக பல்வேறு பாத்திரங்களை ஈழத்து அரங்க வளர்ச்சிக்காக ஆற்றியுள்ளார். இவற்றுள் இவர் அதிகம் பேசப்படுவது அவரது எழுத்துருக்களது பங்களிப்பு குறித்தாகத்தான் இருக்கிறது. தான் நாடகங்களை எழுத ஆரம்பித்தமையினை ஒரு விபத்து என கூறும் சண்முகலிங்க மாஸ்டர் தேவைகள் தன்னை உந்தி தள்ளியமையால் தான் எழுத ஆரம்பித்ததாக கூறுகிறார். இவரது அரங்க பங்களிப்பை 5 காலகட்டங்களாக வகுத்து நோக்க முடியும் போல் தெரிகிறது. அவரது பங்களிப்பினை இந்த 5 காலகட்டங்களின் அடிப்படையில் வைத்து மதிப்பிடுதல் பொருத்தமானதாக அமையும். இவரது முதலாவது காலகட்டமாக அவர் கலையரசு சொர்ணலிங்கம் அவர்களின் மாணவராக இருந்த காலத்தை குறிப்பிடலாம். இக்காலகட்டத்தில் அவர் நடிகராக உருப்பெற்று நாடக எழுத்துருவாளருக்கான அடிப்படைகளை வளர்த்து கொண்ட காலம் எனலாம். அவர் நாடக அரங்க டிப்ளோமா கல்வி கற்றதிலிருந்து நாடக அரங்க கல்லூரி உருவாக்கப்பட்டு வீச்சான செயற்பாடுகளில் அரங்க கல்லூரி ஈடுபட்ட காலகட்டத்தை இவரது அரங்க பங்களிப்பின் 2வது காலகட்டமாக கொள்ளலாம். பல அரங்க கலைஞர்கள் உருவாகுவதற்கும் நல்ல பல அரங்க நிகழ்வுகள் மேடையேறுவதற்கும் இக்காலகட்டத்தில் சண்முகலிங்க மாஸ்டர் அவர்கள் வழங்கிய பங்களிப்பு பெரிதும் துணை புரிந்தது. ஒரு நல்ல அரங்க நிர்வாகியாகவும் சண்முகலிங்க மாஸ்டர் இக்காலகட்டத்தில் வெளிப்படுகிறார். இக்காலகட்டத்தில் முக்கியமானதொரு நாடக எழுத்துருவாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். குழந்தைகளுக்கான நாடகங்களில் இவரது எழுத்துருவாக கூடி விளையாடு பாப்பா கூடுதல் கவனம் பெறுகிறது. 3வது காலகட்டம் தமிழீழ விடுதலை போராட்டம் முகிழ்த்தெழுந்து விரிவடைந்த 1980களின் ஆரம்ப கட்டத்திலிருந்து அடுத்த 10 வரை 1990களின் ஆரம்பம் வரை நீடிக்கிறது. இக்காலகட்டத்தில் நாடக அரங்க கல்லூரியின் செயற்பாடுகள் யுத்த சூழல் காரணமாக தளர்வடைகின்றன. ஈழத்து அரங்க வரலாற்றின் மைல்கல்லாக பல ஆய்வாளர்களால் கருதப்படும் மண் சுமந்த மேனியர் உருவாகியது இக்காலகட்டத்தில்தான். இக்காலகட்டத்தில் சண்முகலிங்க மாஸ்டர் நாடக எழுத்துருவாளராகவும் அரங்க வளவாளராகவும் பல்கலைக்கழக அரங்க விரிவுரையாளராகவும் செயற்படுகிறார். 2வது காலகட்டத்திலும் 3வது காலகட்டத்திலும் சண்முகலிங்கம் மாஸ்டருடன் சிதம்பரநாதன் மாஸ்டரும் மிக நெருங்கி செயற்படுகிறார்கள். சண்முகலிங்கம் மாஸ்டரின் பல எழுத்துருக்களை சிதம்பரநாதன் மாஸ்டர் இக்காலகட்டங்களில் நெறியாழ்கை செய்கிறார். சண்முகலிங்கம் மாஸ்டரின் கூடுதலாக எழுத்துருக்களை நெறியாழ்கை செய்த நெறியாளராக சிதம்பரநாதன் இருப்பார் என்றே நினைக்கிறேன்.
இம்மூன்றாவது காலகட்டத்திலேயே சண்முகலிங்கம் மாஸ்டருடன் கூடி பழகும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நான்காவது காலகட்டத்தில் 90களின் ஆரம்பத்தில் சண்முகலிங்கம் மாஸ்டர் எழுத்துருக்களை படைப்பதிலும் உலக அரங்க அனுபவங்களை உள்வாங்கி அதன் வழிப்பட்ட படைப்புகளை தமிழுக்கு கொண்டு வரும் முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார். சண்முகலிங்கம் மாஸ்டரின் எந்தையும் தாயும் அன்னையிட்ட தீ போன்ற எழுத்துருக்கள் இக்காலகட்டத்தில் பலரது கவனத்தையும் பெற்றன. சிதம்பரநாதன் மாஸ்டரும் 1989 தான் பங்கு கொண்ட கிரை ஆஃப் ஏசியா என்ற அரங்க உலக களப்பயணத்தின் பட்டறிவின் அடிப்படையில் தனது அரங்க முயற்சிகளை வளர்த்து கொள்கிறார். இக்காலகட்டத்தில் சண்முகலிங்கம் மாஸ்டரதும் சிதம்பரநாதன் மாஸ்டரதும் அரங்க பார்வைகளின் இடையே தனித்துவங்கள் அதிகரிக்கின்றன. இவர்கள் இணைந்து செயற்படுவதும் குறைவடைய தொடங்கின. சண்முகலிங்கம் மாஸ்டரது 5வது காலகட்டமாக 2000 ஆண்டுகளின் ஆரம்பத்தில் இருந்து இற்றை வரை இவர் ஆற்றி வரும் அரங்க பணிகளை குறிப்பிடலாம். இப்பதிவு சண்முகலிங்கம் மாஸ்டரது அரங்க பங்களிப்பு பற்றியது அல்ல. அப்பங்களிப்பை இச்சிறிய பதிவில் மேற்கொள்ளவும் முடியாது. மாறாக நம் சமகாலத்தில் வாழும் தன்னை பற்றி பெருமையோ பெருமிதமோ கொள்ளாது அமைதியாக இருந்து ஈழத்து தமிழ் அரங்கத்துறைக்கு பெரும் பணியாற்றி வரும் குழந்தை மாஸ்டருடன் பழகிய நினைவுகளையும் அந்நினைவுகளில் இருந்து ஊற்றெடுக்கும் எண்ணங்களையும் அவரது 90வது அகவை நாள் நிறைவையொட்டி பதிவு செய்து கொள்வதுதான் இப்பதிவின் நோக்கமாக அமைகிறது. சண்முகலிங்கம் மாஸ்டர் அரங்க பயிற்சிகளில் கூறும் முக்கியமானதொரு விடயம், நாடகத்தின் முதற் பணி நல்ல நடிகர்களை உருவாக்குவதல்ல, நல்ல மனிதர்களை உருவாக்குவதே என்பதாகும். இது நாடகமும் அரங்கும் நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கான கருவிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகிறது. நாடகம் அரங்கம் கடந்து சண்முகலிங்கம் மாஸ்டர் சமூகம் குறித்தும் சமூக போக்குகள் குறித்தும் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மனிதராகவே இருந்தார். இதற்கு ஒரு உதாரணம் கூறி இப்பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். புலம்பெயர்வின் கால நீட்சி குறித்த அவரது தொலைநோக்கு பார்வைக்கு இது ஓர் நல்ல உதாரணமாக அமையும். பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக நான் நோர்வேக்கு 1988 ஜூன் மாதம் புலம்பெயர்ந்தேன். இயன்றளவு விரைவாக ஆகக்கூடியது 2 வருடங்களில் நாடு திரும்பிவிட வேண்டும் என்பதே எனது எண்ணமாக இருந்தது. தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்த குற்ற உணர்வும் என்னை வாட்டத் தொடங்கியது. அப்போது 1988 ஆகஸ்ட் மாதம் சண்முகலிங்கம் மாஸ்டரிடம் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அவர் அக்கடிதத்தை எழுதியது 8ஆம் தேதி. அவர் கடிதத்தினை இப்படித்தான் ஆரம்பித்திருந்தார். திகதியை பார்த்தீர்களா? 8/8/88. நாம் 9/9/99 கூட சந்திக்கும் நிலைமை வருமோ தெரியாது. இதனை அப்போது வாசிக்கும் போது எனக்கு ஏன் சண்முகலிங்கம் மாஸ்டர் இப்படி எழுதுகிறார் என்ற கேள்வியே எழுந்தது. ஆனால் அவர் எழுதியதே நிதர்சனம் என்பதை உறுதி செய்தது. 9/9/99 வரை என்னால் தாயகம் திரும்பி சண்முகலிங்கம் மாஸ்டரை சந்திக்க முடியவில்லை. 2003 நான் அவரை மீளச் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சண்முகலிங்கம் மாஸ்டர் போன்ற ஆசான்களின் காலத்தில் நாமும் வாழ கிடைத்தமை எமக்கு இயற்கை வழங்கிய கொடை அன்றி வேறென்ன.